கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிறுதானிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க சிறுதானிய பயிர்களில் பூச்சி தாக்குதல் மற்றும் பூக்கள் உதிர்வதை கட்டுப்படுத்த விவசாயிகளுக்கு வயல்வெளி செயல் விளக்கம் மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் மழையை பயன்படுத்தி விவசாயிகள் சிறுதானிய பயிர்களான துவரை கம்பு சோளம் உளுந்து சிறுபயிர் சாமை ராகி உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறுதானிய பயிர்களை சாகுபடி செய்துள்ளனர் இந்த பயிர்களில் பூச்சி தாக்குதல் மற்றும் பூக்கள் உதிர்வதை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் பெறும் வகையில் கிருஷ்ணகிரி வேளாண்மை விரிவாக்கம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கமும் இணைந்து விவசாயிகளுக்கு வயல்வெளி செயல் விளக்கம் மற்றும் சிறுதானிய பயிர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே உள்ள நாரளம்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பயிற்சியின் முகாமில் வேளாண்மை உதவி இயக்குநர் முருகன் மண்ணியல் துறை விஞ்ஞானி குணசேகரன் வேளாண்மை அலுவலர் செல்வி பிரியா உதவி அலுவலர் விஜயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிறுதானிய பயிர் வகைகளின் உற்பத்தி அதிகவும் வேண்டியும் பூச்சிகள் தாக்குதலுக்கு உண்டான பயிர்களை புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுவது குறித்து விவசாயிகளுக்கு விளக்க உரை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து துவரை செடியில் காய் புழு தாக்குதல் கட்டுப்படுத்தவும் பூக்கள் உதிரவதை தடுப்பது குறித்து சிறுதானிய விவசாயிகளுக்கு வயல்வெளி செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் மகராஜக்கடை நான்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தொடர்ந்து சிறுதானிய பயிர் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய புதிய தொழில்நுட்ப பயிற்சி கையேடும் விவசாயிகளுக்கு இலவசமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள செய்து கிளிக் கொள்ளு எங்களோடு செய்யுங்கள்